அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சித்ரா மண்மலட்டி சேனல். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் இங்க இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நாங்க வந்து குளித்துறைக்கு வந்திருக்கோம். புயல் காரணமா வந்து நாங்க இங்கேயே இருந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிளீனிங் தான் பார்க்க போறோம். இந்த கார்டன்ல தேவையில்லாத புல் எல்லாம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம இப்படி கையில் பிடிங்கலாம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சு ஈரத்துல இருக்கிறதுனால இப்ப நம்ம இதெல்லாம் புடிஞ்சு போட்டுலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்களாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மம்முட்டியும் ஒரு தொடக்கமும் இருக்கு. சோ இத வச்சு மம்முட்டி தானே நம்ம கரெக்ட் தானே சொல்றேன். சோ இத வச்சு பிச்சக்கா நான் கேக்குது பாரு ஒரு கேள்வி. இத வச்சு கலகொத்தி கலகொத்தி சின்ன சைஸ் மம்முட்டி மாதிரி இருக்கு. அப்படியே புடிங்கி போட்டலாம். மழை வரதுக்குள்ள நம்ம இந்த வாளை முடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா வானமும் இருட்டிட்டு தான் இருக்கு. நல்லா இப்போ காட்டேன், வானமும் நல்லா இருட்டிட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம எல்லா வாளையும் முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கையிலயும் குடுங்களா இல்ல இத வச்சு வெட்டி முடிக்கலாம். சரி இதே காட்டிட்டு தான் உங்களுக்கு போர் அடிக்கும். நான் இதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. சென்னையில் இருந்துட்டு இருந்துட்டு அங்கே பில்டிங் மேலேயே இருந்தோமா, இங்கே பாருங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் சூப்பராக இருக்குல்ல. இண்டிவிஜுவல் ஹவுஸை சுற்றி செடி நல்லா என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து எங்கள் வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வியூஸும் நிறைய போகிறதில்ல, சப்ஸ்கிரைபரும் ஏறுறது கிடையாது. நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இதுவரையுமே எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அதை தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வருமானமே வரும். நாங்கள் இன்னும் தாண்டவே இல்லை, அதுக்குள்ளேயே எல்லாம் வருமானம் வருதான்னு கேட்குங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினச்சா நான் வர வைக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறோங்க. எங்கள் வீட்லையுமே வீடியோஸ் வேண்டாம் இதெல்லாம் பண்ணாதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எங்கள் சேனலில் எந்த வீடியோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு இந்த வீடியோவில் காட்டிட்டுருக்கேம்மா, உனக்கு தான் தெரியும். அப்படியே போய் அங்கேருந்து சொல்லிட்டு வந்தது இல்லாட்டி அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். அந்த குட்டி குட்டியா கருவேப்பில வளர்ந்துருக்கு, எல்லாம் பிச்சிருவாம்மா. என்னம்மா எங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. கேட்டீங்கன்னா சுரேகா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வீடியோக்கு. ஏன் தெரியல, மேடம் வந்தாங்கன்னா நான் காட்டுறேன் அவங்கள. கேளுங்க அவங்கள, நீங்களே கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. இங்க மயில் வரும், குருவி வரும், குட்டி குட்டி குருவி, ஸ்பேரோஸ் வரும். நான் சென்னையில ஸ்பேரோஸ் பார்த்ததே இல்லை. ஸ்பேரோஸ் வந்துருக்குல்ல, மழை பெய்யும் போது ஒரு ஏழு தடவை பார்த்துருக்கேன் நான். இங்கே நிறையா இருக்குது, ஸ்பேரோஸ் இருக்குது, மைனா இருக்குது, சூப்பர் சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். காலைல எழுந்தீங்கன்னா காலைல கத்திக்கிட்டே இருக்கும், கோல் பண்ணலாம். இது மாதிரி இவ்வளோ பிடிங்கிருக்கு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இங்க நிறைய கருவேப்பிலை கூட இருக்குது. மழை பெஞ்சிருக்கு ஈஸியா பிடிங்கலான்னு ஒரு ஆசையில வந்துங்க. ஆனா இங்க இருக்க செடியை புடுங்க முடியாதுன்னு தெரியுது. இது எவ்வளவு கஷ்டமான வேலை. ஒரு செடி கூட வர மாதிரி தெரியல, பார்க்க குட்டி செடியா இருக்கு, அது புடுங்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு. போன தடவை நாங்க வந்தபோது இங்க அது எனக்கு மம்மி புளிச்ச கீரை கீரை நட்டு வச்சு போயிருந்தோம், தண்டு புளிச்ச கீரை தண்டு நட்டு வச்சு போயிருந்தோம். அதுல பூ பூத்துருக்கு, அந்த வீடியோ நான் பாத்துறேன் முடிஞ்சதுக்கு அடுத்த வீடியோ போறேன். இந்த வீடியோல நம்ம காட்டுறேன். அழகா இருக்கு அந்த பூவே, ரெட் கலர் இருந்துச்சு. ஒரு கேரி பேக் போட்டு பண்ணிருக்கணும், உங்க கைக்கு எல்லாம் மண்ணு மண்ணு ஆயிடுச்சு. சுரேகா பொண்ணு வீடியோக்கே வரதில்லை.
நீங்க யாருமே அவளை கேட்கவும் இல்லை, அவனால வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹைடன்சி கேம்லாம் விளையாட சொல்லி, அந்த கேமுக்குலாம் சுரேகா வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. மேபி அவள் என்னைக்கு வரா வீடியோக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானோ அன்றைக்கி நாங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோஸ் எடுத்து ஷூட் பண்ணி போடுறோம். அதுவும் இல்லாமல் அது ரெண்டு பேர் விளையாண்டா நல்லா இருக்காது, கூட வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து விளையாண்டா தான் நல்லாயிருக்கும். அது நாங்கள் என்றைக்காவது ஃப்ரெண்ட்ஸோடு என்றைக்காவது வெளியே போனோம் அப்படின்னா நாங்கள் அந்த கேம் வந்து விளையாடுறோம். என்னைய விட மம்மி எல்லாரும் கேளு, உன்னைய விட உங்க அம்மா தான் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சொல்கிறாங்க? போய் சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது. கோயா பணம் கிடக்குதுங்க. அம்மா அங்க வர பெருக்கிட்டே போயிட்டாங்க, இங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆனும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். இந்த சுரேகா அப்போ நீங்கள் உட்காந்துட்டு நம்ம பண்ணுங்க. காலேஜ் ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, பண்ணி முடிச்சிடும். பாதி வேலையை முடிச்சிட்டேங்க, அதுக்கே பெண்டு நிமிந்துருச்சு. அம்மா வேற கிளம்பிட்டாங்க, இனிமேல் நானே தான் இதெல்லாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது செடியெலாம், அதெல்லாம் பிடுங்கிட்டு முடிஞ்சால் பிடுங்குவோம் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். பிடுங்குற அளவுக்கு பிடிக்கிட்டு இப்போ அடுத்தது வந்து செடியெலாம் பிடுங்கிட்டதுக்கப்புறம் பெருக்கிட்டு குப்பை அள்ளி வெளியே கொட்டிடணும். அதுதான் வந்து புளிச்சக்கீரை பூ. நல்லா வந்து இப்பயே செம்ம டயர்டாக இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கப்பா. மோஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டேன், கொஞ்சம் பெருக்கணும், அவ்வளோதான். பெருக்கிட்டுனா வேலை முடிஞ்சிட்டேன், இப்படி பெருக்கணும். பார்த்தா தெரியும் மோஸ்ட் ஆஃப் பெருக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் பெருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். லாஸ்ட் வர பெருக்கிட்டு வந்தாச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வேலையை கண்டி பண்ணலாம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இப்போ வந்து திருப்பி எங்கள் அம்மா ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த சைடு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோமா, இப்போ திருப்பி செகண்ட் வேலை ஜாயின், ஐ மீன் செகண்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலையை. அவங்க இந்த சைடு க்ளீன் பண்ணுறாங்க, நான் வந்து இந்த சைடு க்ளீன் பண்ணுறேன். சுரேகா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே இருக்க செடியெலாம் பிடுங்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சோண்டு செடி இருக்குது, எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு.
அவங்க அந்த சைடு எல்லாத்தையும் பெருக்கிட்டாங்க. என்னத்துக்கு வந்து நிக்கிற? இங்க வீடியோ போய்கிட்டு இருக்கு பாரு. குக்கர் எது பெருசா? நீ சொல்ல எது பெருசு? செய்ய முடியாது. அப்ப இருந்து இதை மட்டும் தான் சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ என்ன சந்திக்கலாம். பை பை.